அன்பார்ந்த நேயர்களுக்கு, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய மரணத்துல இறுதி அஞ்சலி சமயத்துல அவருடைய கால்கள் இருந்துச்சா இல்லையாங்கிற ஒரு சர்ச்சையை இப்ப நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு. அதில் அவர் குறிப்பாக நிச்சயமாக அவருடைய இறுதிச் சடங்கின் போது அவருக்கு கால் இருந்ததற்கான தடயம் எதுவும் இல்லைங்கிற பல தகவல்களை ஆதாரப்பூர்வமாக எடுத்து வச்சிருக்கிறாரு. காரணம், ஏற்கனவே முதல் முறையாக உயிரிழந்த உடனே முதலமைச்சருடைய அந்த உடல் வந்து அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தப்ப கால் பகுதியில் கால் இருக்கிறது போல் ஒரு துணியால் போர்த்தப்பட்டு இருக்கும். அதற்கு மேலே அவருக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு அந்த பார்வையாளர்களோட அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த புகைப்படத்தையும் காட்டுறாரு. அடுத்தபடியாக அந்த இறுதி வாகனத்தில் சென்ற அந்த ஜெயலலிதா உடலை காட்டும்போது அந்த பெட்டியுடைய நீளம் மொத்தம் 6 அடி நீளம். அந்த 6 அடி நீளத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 அடி இடம் வந்து வெறும் வெற்றிடமாக இருக்கிறதையும் அந்த புகைப்படத்தை நக்கீரன் கோபால் காமிச்சு, இந்த 4 அடிக்குள்ளே எப்படி ஜெயலலிதா உடல் இருக்குது, அப்போ 2 அடி நீளமுள்ள அவருடைய கால்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய பல ஆதாரங்கள் வந்து, இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து முதல்ல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தப்ப கால் போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி துணியை போற்றி மறைத்து வைத்திருந்தாங்க. மறுபடி இவருடைய இறுதி ஊர்வலம் புறப்படும் பொழுது அந்த உடலானது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போன பிறகு அந்த இராணுவம் தூக்கி அந்த பாக்ஸில் வச்சு கொண்டு போகிறப்ப அந்த பெட்டியில் 3/4 அளவு தான் ஜெயலலிதாவுடைய உடல் தலை முதல் கால் வரை இருக்குது. அப்போ 4 அடி அந்த பெட்டியுடைய நீளம் 4 அடியில் 2 அடி வெற்றிடமாக இருக்கிறப்ப 4 அடி நீளமாக எப்படி ஜெயலலிதா ஆனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை படங்கள் புகைப்பட ஆதாரத்தோட நக்கீரன் கோபால் அவர்கள் கேட்டிருக்காங்க. இவர் கேட்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த இவருடைய உடலை வந்து எம்பாமிங் செய்த டாக்டர் சுதா சேஷன் அவர்கள் வந்து கன்னத்தில் இருந்த 3 புள்ளியை கவனித்து அதில் வந்து ஓட்டை எதுவும் இல்லை, அது புள்ளி தான் என்று சொன்னவர் எப்படி காலை மட்டும் கவனிக்காமல் விட்டார், உடலில் எந்த பகுதியும் அகற்றப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆணையத்திலேருந்து தகவல் வந்திருக்கிறது, சரியல்ல. நிச்சயமாக நாங்கள் வந்து எதை சொன்னாலும் ஒரு ஆதாரமோடு தான் சொல்லுவோம். அதனால் ஜெயலலிதாவுடைய கால்கள் வந்து இருந்ததற்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னுடைய ஆணித்தரமான கருத்தை வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. பதிவு செய்ததோடு மட்டும் இல்லாமல் இது கூடிய விரைவில் மக்களுக்கு வந்து வெளிச்சத்துக்கு வருங்கிற அவருடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.